நடிகை சமந்தா தற்போது விஜய் தேவர்கொண்டாவுடன் இணைந்து குஷி என்ற படத்திலும் வருண் தாவனுடன் இணைந்து சிட்டடல் என்ற வெப் சீரிஸிலும் நடித்திருக்காங்க. கடந்த வருஷம் மயோசிட்டிஸ் என்ற அரிய வகை நோயினால பாதிக்கப்பட்டிருந்த சமந்தா அடுத்தடுத்த நடிக்கவிருந்த படங்களிலிருந்து விலகினாங்க. இதற்காக தயாரிப்பாளர்களிடமிருந்து தான் பெற்ற முன்பணத்தையும் திருப்பி அளித்ததா கூறப்படுது. இந்த நிலையில சமந்தா விடுமுறையை கழிக்க இந்தோனேஷியாவில் உள்ள பாலி என்ற தீவுக்கு தனது தோழியும் மேக்கப் கலைஞருமான அனுஷா சுவாமி என்பவருடன் சென்றிருக்காங்க. அங்க எடுக்கப்பட்ட படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்து வராங்க. இந்த நிலையில சாக்ஷி என்ற தெலுங்கு சேனல் ஒன்று சமந்தா தனது மருத்துவ செலவுக்காக பிரபல தெலுங்கு ஹீரோவிடம் இருந்து ரூபாய் 25 கோடி வாங்கியதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனா நடிகர் யார் என்பது குறித்து அந்த தொலைக்காட்சி தகவல் வெளியிடல. பாலி சென்று திரும்பிய பிறகு நடிகை சமந்தா சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்வதாகவும் அந்த சேனல் குறிப்பிட்டிருக்கு. இந்த நிலையில இதற்கு சமந்தா விளக்கம் அளிச்சிருக்காங்க. அவரது இன்ஸ்டாகிராம் பதிவுல மயோசிட்டிஸ் சிகிச்சைக்காக 25 கோடியா, யாரோ உங்களுக்கு மோசமான ஒப்பந்தத்தை அளிச்சிருக்காங்க, அதுல நான் மிக மிக குறைவான தொகையை தான் செலவழிக்கிறேன், என்ன என்னால பார்த்துக்கொள்ள முடியும், நன்றி. மயோசிட்டிஸ் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா அதன் சிகிச்சை முறை குறித்து தகவல் வெளியிடும் போது பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்க என குறிப்பிட்டிருக்காங்க. இது உங்க கோலி டாக்ஸ், நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட்.